ஹாய் யுவர்ஸ், இனி நம்ம என்ன டாபிக் வந்து பார்க்க போகிறோம், அதாவது நம்மளோட சேனலை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து கடந்த 1.5 வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா ரன் பண்ணிட்டு இருந்தோம். நம்மளோட சேனல் பேர் என்ன உங்கள் எல்லாரும் தெரியும், கிரியேட்டிவ் மியூசியம். அதாவது இந்த சேனல் ஆரம்பித்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிஹேனர் யூடியூபர்ன்ற மாதிரி வீடியோ, இந்த டெக் சேனல் அந்த மாதிரிலாம் எப்படி எடிட் பண்ணுறது, பிக்சல் லேப் எப்படி எடிட் பண்ணுறது, இந்த மாதிரி தான் நம்ம சேனல் ஆரம்பித்தோம். சேனல் ஆரம்பிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு யாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணல. என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட் ஆகட்டும், ஸ்கூல் ஃப்ரெண்ட் ஆகட்டும், எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா நான் பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா கிரிட்டிசிசம் பண்ணாங்க. நீலாம் அதுக்குடா சேனல் ஆரம்பிச்சிருக்க, உன்னோட வாய்ஸும் நல்லா இல்லை, நீ பேசுகிறதும் சரியில்லை, நீலாம் சேனல் ஆரம்பித்து க்ரோத் பண்ண முடியுமா, உன்னால் மணி ஏர்ன் பண்ண முடியுமா, இந்த மாதிரி எவ்வளோ ஏளன பேச்சுக்கள், நக்கல்கள், என்னோட வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்கள், சோகங்கள், துன்பங்கள் இதெல்லாம் தாண்டி வந்தேன். என் ஃபேமிலி மெம்பர்ஸ், என் அப்பா அம்மா, வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா என்னை வந்து பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷன் பண்ணல, எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரியா பண்ணாங்க. இருந்தாலும் நான் யாரும் சொல்கிறதே கண்டுக்கல. என்னை பொறுத்த வரைக்கும் நான் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன், தனியாக இருக்கேன், வீடியோ போடணும், ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ வச்சோம் போடணும் அப்படின்ற மாதிரி தான் நான் இருந்தேன். ஓகேங்களா, கஷ்டப்பட்டு வீடியோ போட்டு இன்னைக்கு 1.5 வருஷம் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட நான் 4000 வாட்ச் ஹவர்ஸ் எனக்கு வரலனா கூட கிட்டத்தட்ட எப்படி சொல்கிறதுனா 1K சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கு வந்துட்டாங்க. அந்த 1K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தால் யூடியூப்பில் என்ன தருவாங்கன்னா, பிகேனர் யூடியூபர் எல்லாருக்கும் நான் சொல்கிறது தான், அதாவது 1K சப்ஸ்கிரைபர் வந்ததுனால கம்யூனிட்டி டேப்னு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் தருவாங்க. ஓகேங்களா, உங்களில் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1K சப்ஸ்கிரைபர்ஸ் தெரியும் கம்யூனிட்டி டேப்னா என்னன்னு சொல்லிட்டு. இப்போ 1K கீழே இருக்காங்க பார்த்தீங்களா, புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பித்தவங்க 500, 600, 300, 100 இந்த மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுக்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியாது கம்யூனிட்டி டேப்னா என்னன்னு சொல்லிட்டு. இப்போ அந்த கம்யூனிட்டி டேப் வந்து எப்படி எடிட் பண்ணுறது, எப்படி இது பண்ணுறது, அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். யெஸ் வாங்க நம்ம டாபிக் உள்ள போகலாம். இப்போ நம்ம வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வீடியோ போடும்போது அப்படியே இருக்கும், நம்ம என்ன போகிறோம் ஏதுன்னு தெரியாது. ஆனால் 1K சப்ஸ்கிரைபர்ஸ் சொல்லிட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி டேப்னு ஒன்று ஓப்பன் ஆகிட்ட பிறகு நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன வீடியோ போகிறோம், நாளைக்கு என்ன வீடியோ போகிறோன்ற மாதிரி ஒரு டேப் மாதிரி கிரியேட் பண்ணி எடிட் பண்ணி அதை வந்து பார்த்தீங்கன்னா போடலாம். இங்கே வேறு எதனா டாபிக் மாதிரி போட்டு அந்த ஆப்ஷன் போகிறது, கேள்வி கேட்கறது கேட்கலாம். நீங்கள் உங்களோட கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணலாம், இந்த டாபிக் இந்த மாதிரி பேசலாம், அந்த மாதிரி பேசலாம், அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணலாம். ஓகேவா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் நம்ம போட போகிறது இந்த கம்யூனிட்டி டேப்பை எப்படி எடிட் பண்ணுறது அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இத்தனை வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1.5 வருஷமாக என்னோட அப் அண்ட் டவுன்லேயும் சரி, மற்ற விஷயங்கள்லையும் சரி, என்னோட கிரியேட்டிவ் மியூசியம் சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ண உங்கள் எல்லா வியூவர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா உங்களால் மட்டும்தான் இது சாத்தியமாகி முடிஞ்சுது. ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லும் போதெல்லாம் கலாச்சாங்க. என் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அக்காவுக்கு சென்ட் பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் வந்து இதெல்லாம் உனக்கு ஏண்டா தேவையில்லாத வேலை அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஆனால் வியூவர்ஸ் ஆகிய நீங்கள் மட்டும்தான் எனக்கு சப்போர்ட் பண்ணீங்க, 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வரதுக்கு நீங்கள் மட்டும்தான் காரணமாக இருந்தீங்க. ஏன்னா வீட்டில் இருக்கவங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்கரேஜ் பண்ணுறது, ஒரு மோட்டிவேஷன் இல்லாமல் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. அது எல்லாம் தாண்டி இன்றைக்கி வாழ்க்கையில் முன்னேற அளவுக்கு இவ்வளோ பெரிய ஆளாக வளர்ந்துட்டேன்லாம் சொல்ல முடியாது. ஒரு 1K சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சு இப்போ நம்மளும் ஒரு சேனல்ன்ற மாதிரி ஒரு அப்ரூவலோடு இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் யூடியூப் நீங்கள் புதுசாக ஆரம்பிச்சிங்கன்னா யார் சொன்னாலும் தயவு செஞ்சு கேட்காதீங்க. இந்த குறுக்கோயிலில் போகிறது, நீங்களே உங்களோட வீடியோக்களை பார்க்குறது, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறது, அதெல்லாம் பண்ணுறதை விட்டுட்டு கண்டென்ட் மேலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்பிக்கை வைங்க, கண்டென்ட் மேலே நம்பிக்கை வைப்பீங்க. அப்புறம் வீடியோஸ் வந்து நீங்கள் ரெகுலராக போட்டே இருங்க. அதை விட உங்களோட வில் பவர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். வில் பவர் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மன வலிமை, உங்களோட மன வலிமையால் மட்டும்தான் இதெல்லாம் முடியும். ஓகேங்களா, ஏன்னா ஸ்டார்டிங் யூடியூப் ஆரம்பித்த பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கே வியூவர்ஸ்லாம் வராது. என்னோட ஃபஸ்ட் வீடியோ ரெண்டாவது வீடியோலாம் பாருங்கள், ஃபஸ்ட் வீடியோவில் ஒருத்தர் தான் பார்த்துருப்பாங்க, ரெண்டாவது வீடியோவில் ஒரு 10 பேர், 5 பேர், சில வீடியோலாம் பார்த்ததே கிடையாது யாருமே. ஆனால் அப்படிலாம் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட முயற்சி வந்து நான் தளரவில்லை. ஓகேவா, வீடியோ போட்டுகிட்டே இருந்தேன் ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வீடியோக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வியூவர்ஸ் பார்க்க ஆரம்பித்தாங்க, சப்ஸ்கிரைபர்ஸ் வர ஆரம்பித்தாங்க. யூடியூப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஐடியா வந்து கிரியேட் பண்ணிட்டேன். ஓகேங்களா, இப்போ நான் டெக் சேனலாக இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரியேட்டிவ் மியூசியம் சேனலில் நிறைய வீடியோக்கள் போகிறதுனால, இன்றைக்கி இல்லைனாலும் டெக்னிக் சேனலாக இருக்கிறதுனால என்றைக்காச்சும் ஒரு நாள் பார்ப்பாங்க. ஏன்னா வந்து எடிட்டிங்கிறது, ஃபேஸ்புக் ஹேக்கிங், இந்த பிக்சல் லேப் இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்றைக்காச்சும் ஒரு நாள் வந்து கண்டிப்பாக பார்ப்பாங்க. ஆனால் நீங்கள் வந்து கரண்ட் டாபிக் அந்த மாதிரி போடுற மாதிரி தான் உங்களோட தம்ப்நெயில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு வீடியோ வந்து யாராச்சும் வந்து பார்க்குறாங்கன்னா அதுக்கு வந்து தம்ப்நெயில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஒரு மன வலிமையை வந்து கைவிட்டுறாது. ஏன்னா ஒரு வீடியோ ஆரம்பிக்கிறேன்னா ஒரு வீடியோக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் தான். ஓகேங்களா, ஏன்னா யார் என்ன சொன்னாலும் வீடியோ போடுறது கூடாதுங்க, அது 1 வருஷம் ஆகட்டும், 2 வருஷம் ஆகட்டும், ஏன் 3 வருஷம் கூட ஆகட்டும், உங்கள் வீட்டில் அசிங்கப்படுத்துட்டோம், யார் என்ன சொன்னாலும் உங்களை என்கரேஜ் பண்ணலனாலும் பரவாயில்ல, வீடியோ போடுறது வந்து தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. ஏன்னா என்னோடய வாய்ஸ்லாம் நல்லா இல்லை, நீலாம் எதுக்குடா யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்க, அந்த மாதிரி தான் என்னெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். நானே வந்து பார்த்தீங்கன்னா 1K சப்ஸ்கிரைபர்ஸ் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 500 வாட்ச் ஹவர்ஸ் கிட்டே வந்துட்டேன். ஓகேங்களா, இன்னும் ஒரு 3500 வாட்ச் ஹவர்ஸும் அந்த மாதிரி தான் சம்திங். அது வந்தனா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கான வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கான என்னோடய சேனல் இது பண்ணுறதுனால இது வந்துடும். இப்போ பாதிக்கு பாதி மைல்ஸ்டோன் நான் கடந்துட்டேன். அதனால தான் உங்களுக்கும் நான் சொல்கிறேன், தயவு செஞ்சு பிஹேனர் யூடியூபராக இருந்தாலும் சரி, இல்லை புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பித்தவங்களாக இருந்தாலும் சரி, வீடியோ போகிறத நிறுத்தாதீங்க. உங்களோட கண்டென்ட் மேலே நம்பிக்கை வைங்க, உங்கள் மேலே நம்பிக்கை வைங்க, உங்களோட எடிட்டிங் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து தெரிஞ்சுக்க பாருங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் யூடியூப் பற்றின விஷயங்கள்,
அண்ட் டெக்னிக்கலாக எப்படி எடிட் பண்ணுறது அண்ட் தம்ப்நெயில் கிரியேட் பண்ணுறது. தம்ப்நெயில் வந்து பார்த்தீங்கன்னா பிக்சல் லேப் அப்படின்ற ஒரு ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் டெக்னிக்கலாக தெரிய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு நம்மளோட கிரியேட்டிவ் விஷயம் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் வேறு ஏதாவது நான் இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் பேசணும்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட கிரியேட்டிவ் விஷயம் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வேர்ஸ், முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.